தமிழக திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை ஈச்சனாரியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் 587 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 100,000 பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். முன்னதாக சுமார் 267 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 226 முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம், கோவை மாநகராட்சி ஆகிய துறைகளின் சார்பில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் அனைத்து தரப்பினரின் நலனையும் பேணும் அரசாக தமது அரசு திகழ்வதாக குறிப்பிட்டார். இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழில் நகரம் இந்த கோவை. பெருந்தொழிலுடைய நகரம் மட்டுமல்ல, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களும் ஏராளமாக இருக்கக்கூடிய நகரம் இந்த கோவை. பல லட்சம் தொழிலாளருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஏற்றுமதி இறக்குமதி குறியீடு பலமான அளவீடுகளை வழங்கக்கூடிய மாவட்டமாக இந்த கோவை அமைந்துள்ளது. என்ன தொழில் தான் இல்லை, வியந்து சொல்லத்தக்க வகையில் இந்த மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது.